வணக்கம் தலைவா, நம்ம சேனலில் எந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் மிகவும் அவசியம். இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பில் ஒரு அவசியமான முக்கியமான செய்தியை பற்றி பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க, கொரோனா நோய் தொற்றலை கட்டுப்படுத்த புதிய கட்டுப்பாடுகள் அமல். ஸோ 5/1 இன்று முதல் இந்த அமல் வருது. நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன்ஸ் பீரியட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி December 27 வரைக்கும் இந்த கொரோனா பீரியட் இருந்துச்சு, திரும்பவும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, இப்போ வந்து மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உலக அளவில் கொரோனா தொற்று அதிகரிக்க பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் இந்த ஒமைக்ரானின் பரவல் அதிகரிக்க, ஸோ இதை கருத்தில் கொண்டு பார்த்திங்கன்னா மாநிலம் முழுவதும் 6/1/2022 முதல் வார நாட்கள் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரையிலும் ஊரடங்கு அமல்படுத்தப்படும். இந்த நேரத்தில் அனைத்து வணிக வளாகங்கள், வணிக நிறுவனங்கள், கடைகள், உணவகங்கள் போன்றவை செயல்பட அனுமதி இல்லை. எனினும் இரவு நேர ஊரடங்கு கட்டுப்பாட்டின் போது பின்வரும் அத்தியாவசிய செயல்பாடு அனுமதிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அத்தியாவசியங்கள் அனுமதிக்கப்படும். ஸோ ஓட்டுநர் மற்றும் அந்த சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் லிக்விடேஷன் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பொது தேர்வுக்கு செல்லும் மாணவ மாணவியர் கல்வி மற்றும் எதிர்கால நலன் கருதி தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ ஏதுவாக 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடைபெறும். மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனு. ஸோ அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் 1 முதல் 9 வகுப்பு வரை நேரடி வகுப்புகள் நடத்த தடை. ஸோ மழலையர் காப்பகங்கள் தவிர மழலையர் விளையாட்டு பள்ளிகள், ஸ்கூல், நர்சரி ஸ்கூல் எதுவுமே அனுமதி செயல்படுறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அரசு மற்றும் தனியார் மருத்துவ துணை மருத்துவ கல்லூரிகள் தவிர அனைத்து கல்லூரிகள் பொது தொழிற்பயிற்சி நிலையங்கள் பயிலும் மாணக்கர்கள் தேர்வு எழுதும் பொருட்டு January 20 வரை விடுப்பு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸு இப்போ நடக்குமா, சிவில் எக்ஸாம்ஸு 7ஆம் தேதி நடக்கிற எக்ஸாம்ஸ் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி நடக்கிற எக்ஸாம்ஸ் 100% நடக்கும். ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி பிஜிடிஆர்பியில் ஏதாச்சும் இதை தாக்கம் ஏற்படுத்துமான்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் எந்த தாக்கமும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பில்லை. மேலும் இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸு அரசு தேர்வுகள் ஏதாச்சும் தாக்கம் ஏற்படுத்துவான்னு பார்த்தீங்கன்னா இந்த தாக்கம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஸோ அனைத்து எக்ஸாம்களும் திட்டமிட்டபடி நடக்கும் தான் நம்ம சொல்லப்போலாம். ஸோ மேலும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொரோனா பரவல் வேகம் அதிகரிக்க லாக்டவுன்ஸ் எல்லாமே போட்டாங்க. ஸோ உங்ககிட்ட கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் மிகவும் அவசியம், அது இருந்தால் தான் உங்களால் டெஸ்ட் எழுத வேண்டும் கூட அடுத்து உங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸோ பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து பிஜிடிஆர்பி மூலமாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் முன்னாடியே உங்கள் நீங்கள் ஒரு டோஸ் ஆகுது போட்டுட்டு அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கிறது பெஸ்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். மெட்ரோ ரயில் நிலையங்களில் 20% இருக்கைகள் மட்டும் அமர்ந்து பயணிகள் பயணிக்க அனுமதிக்கப்படும். அனைத்து அரசு மற்றும் தனியாரால் நடத்தப்படும் பொங்கல் மற்றும் கலை விழாக்கள் அனைத்துமே ஒத்துவைக்கப்படுகிறது. அனைத்து பொழுதுபோக்கு கேளிக்கை பூங்காக்கள், பார்க்ஸ், அம்யூஸ்மெண்ட் பார்க்கு செயல்பட தடை. கடற்கரைகளும் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள மட்டுமே அனுமதிக்கப்படும். அனைத்து வழிபாட்டு தலங்களும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. சமுதாய கலாச்சாரம் மற்றும் அரசியல் கூட்டங்கள் போன்ற பொது மக்கள் கூடும் நிகழ்வுகளுக்கு தற்போது நம்முடைய நடைமுறையில் உள்ள தடை தொடரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு. ஸோ நான் இந்த லாக்டவுன் பீரியட்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேர்வு எழுதவங்க தயவுசெய்து பயப்படாமல் தேர்வு எழுதுறதுக்காக, தேர்வுகள் நடக்கும், நீங்கள் படிச்சுட்டே இருங்க. எந்த வயதுலேயும் உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்காமல் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா தேர்வுகள் அனைத்துமே நடக்கும். ஸோ சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வழிகாட்டு நடைமுறைகளுடன் தேர்வுகள் நடக்கும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ தொகுப்பு ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷார்ட் அவுட் பண்ணித்தரேன். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.